நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு புகைவண்டி நிலையத்தில் பிச்சைக்காரன் ஒருவன் தனது கைப்பை நிறைய பென்சில்களை வைத்து கொண்டு அமர்ந்திருந்தான். ஒரு கணவன் அந்த வழியாக சென்றபோது 5 ரூபாய் நாணயத்தை பிச்சைக்காரனின் திருவோட்டில் போட்டார். பிறகு புகைவண்டியில் ஏறி உட்கார்ந்தார். அவரது மனதில் ஒரு கருத்து உதித்தது. எழுந்து வேகமாக அதே பிச்சைக்காரனிடம் சென்று அவனது பையில் இருந்த பென்சில்களை எடுத்துக்கொண்டு 5 ரூபாய்க்கு சமமான பென்சில்களை எடுத்துக்கொள்கிறேன், என்ன இருந்தாலும் நீயும் தொழில் செய்கிறாய் அல்லவா என்று கூப்பிவிட்டு புகைவண்டியில் தனது இருக்கைக்கு திரும்பினார். 6 மாதங்களுக்கு பிறகு அந்த கணவான் ஒரு விருந்தில் கலந்து கொள்ள சென்றார். அந்த விருந்தில் 6 மாதங்களுக்கு முன்னே இந்த ரயில் நிலையத்தில் பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தவனும் அமர்க்களமாய் கோட் மற்றும் டை சகிதமான உடையில் கனக்கச்சிதமாக கணவானாக விருந்தில் பங்கு கொள்ள இருந்து வந்தான். பிறகு அவரை உற்று நோக்கியதும் வந்தது இவர்தான் என்று இவர் புரிந்து கொண்டார். இருந்தாலும் அந்த சந்தேகத்தை நாம் உறுதி கொள்ள வேண்டும். அன்று பிச்சைக்காரனாக இருந்தவன் இன்று அடையாளம் தெரியாதவாறு இருக்கிறானே, இது எப்படி சாத்தியம் என்று அவரிடமே கேட்டான். அன்பரே, நீங்கள் என்னை மறந்து போயிருக்கலாம், ஆனால் நான் உங்களால் தான் இப்படி நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறேன். நான் நல்ல நிலைமைக்கு வந்ததற்கு காரணமே நீங்கள்தான். அந்த கோட் சூட் வாலிபன் கணவானிடம் பழைய நிகழ்வுகளை நினைவூட்டினான். எனக்கு நினைவு வந்துவிட்டது, இப்போது என்ன செய்கிறாய், உடைகளிலும் நல்ல மாற்றம் தென்படுகிறது, என்னப்பா என்று கேட்டார். நீங்கள்தான் என்னுடைய மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் காரணம். என்னுடைய வாழ்நாளில் உங்களை மறக்க முடியாது. என் வாழ்க்கையில் என்னை ஒரு மனிதனாக மதித்த முதல் மனிதர் நீங்கள்தான். 5 ரூபாயை எனது திருவோட்டில் இட்ட பின்பு சிறிது நேரத்திற்கு பின்பு அந்த 5 ரூபாயை சமமான பென்சில்களை எடுத்து சென்றீர்கள். எனக்குள் ஒளிந்திருந்த வியாபாரி அப்போதுதான் எனக்கே தெரிய வந்தான். அதுவரையில் பிச்சை எடுத்து தெரிந்த நான் அந்த 1 நிமிடத்தில் தாக்குதலில் ஒரு வியாபாரியாக உருவெடுத்து உழைக்க ஆரம்பித்தேன். அந்த 1 நிமிடத்திற்கு முன்னர் வரையில் சோம்பேறியாக அழுக்காக புகைவண்டி நிலையத்தில் பிச்சைக்காரன் வரிசையில் ஒருவனாக யாராலும் மதிக்கப்படாதாக உருப்படாதவனாக இருந்த நான் உங்கள் நடவடிக்கையால் ஒரு வியாபாரியாக மாறினேன். நான் யார், எனது கொள்கை என்ன, எதற்காக பிறந்து விட்டேன், ஆனால் சாகும்போதாவது எதையாவது சாதித்து விட்டு சாகலாமே என முடிவெடுத்தேன். பிச்சை எடுப்பதை இன்றோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தேன். நிறுத்தி என்னுடைய புதிய வாழ்க்கையை ஆரம்பித்தேன். நான் உங்களுக்கு நன்றி கூறுவதற்கு என்றென்றும் கடமைப்பட்டுள்ளேன். நன்றிகள் பல கோடி ஐயா என்றான். அனைவருக்குள்ளும் ஏதாவது ஒரு சிறிய திறமை ஒளிந்திருக்கும். அதை சரியான நேரத்தில் பயன்படுத்தினால் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேறலாம். இது ஒரு அருமையான குட்டி ஸ்டோரி தான். அதாவது வந்து ஒரு ரயில் நிலையத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தன் பிச்சை எடுத்துகிட்ருக்கான். அவங்கிட்ட சில பென்சில் இருக்குது, ஒரு பையில் வச்சுருக்கான். ஒருத்தன் பிச்சை போட்டுட்டு 5 ரூபாயை பிச்சை போட்டுட்டு போய் சீட்டில் ட்ரெயின் சீட்டில் உக்காந்துடுறான். திருப்பி யோசித்து பார்த்துட்டு வந்து அந்த 5 ரூபாய்க்கு நான் இந்த பென்சில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டு போகிறான். அதுவே அவங்ககிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சியை கொடுத்துருக்குது. இன்னையிலேருந்து நம்ம வியாபாரியாக மாறுவோம், இவ்வளோ நாள் நம்ம சோம்பேறியாக இருந்துட்டோம், இதுக்கப்புறம் ஒரு வியாபாரியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உழைச்சி முன்னேறி இன்றைக்கி அவனுக்கு ஈக்குவலாக ஒரு கோட் ஷூட் போட்டுக்கிட்டு அவங்க கூட வந்து சாப்பிட்றான் ஒரு பந்தியில். அப்போ தான் அவனுக்கு அடையாளம் தெரிய வருது, நாம் பிச்சை போட்டவன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விவரத்தை கேட்கும்போது நீங்கள் தான் எனக்கு ஒரு முன்மோடி அப்படின்றான். இதே மாதிரி நிறைய ஆட்கள்கிட்டே வந்து திறமைகள் வந்து ஒளிஞ்சிருக்கும், அதை வந்து அவங்க பயன்படுத்திக்க மாட்டாங்க. இதிலேருந்து ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உழைப்பே உயர்வு தரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.